வணக்கம் ஷியாம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களுடைய ஒரு செய்தியை இன்று பார்த்து ஒரு சிறு அதிர்ச்சி. நீங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தீங்க, உங்களுடைய ஒரு ஓவியம் அந்த ஃபேஸ்புக்கால் வந்து நீக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு போட்டிருந்தீங்க. இதே மாதிரி கூகுள்லேயும் கூட உங்களோட சிலதெல்லாம் வந்து மறைச்சிருக்காங்க அப்படின்லாம் ஒரு செய்தி போட்டிருந்தீங்க. என்ன நடந்தது? என்ன ஓவியத்துக்காக அந்த செய்தி வந்திருக்கு? இல்ல, மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் கவர்ச்சியான ஓவியங்களுக்கு தான் இந்த மாதிரி ஆகும்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலா அந்த மாதிரி போட்டதுனாலதான் நான் டெய்லி வந்து ஒரு, அதாவது ஒரு கலைஞன் அப்படின்றவன் அப்படின்னா மத்தவங்களை மகிழ்விக்கணும், அவன் தான் கலைஞன் அப்படின்றது விஷயம். அதனால வந்து நான் ஏற்கனவே வரைஞ்ச ஓவியங்கள் தான் அது, வந்து பல வருஷங்களாச்சு. அது வரிசையா இருந்தது என்கிட்ட, ஒரு நண்பர் மூலமா அது வரிசையா இருந்ததுனால சரி டெய்லி நம்ம மக்களுக்காக ஒரு குட் நைட் போடலாமேன்னு சொல்லிட்டு போட்டேன். ஒரு நாலஞ்சு வாரமா, நாலஞ்சு நாளா தான் போட்டுட்டு இருந்தேன். அது யாருக்கு வந்து உறுத்துச்சுன்னு தெரியல, யாரோ கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது, அப்படிதான் சொல்றாங்க அது. ஏன்னா பேஸ்புக்குக்காரன் இந்த லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கவங்களை நுணுக்கமா பண்ணி பார்த்து நம்மளை பார்த்து எல்லாம் க்ளோஸ் பண்ண மாட்டான். ஏன்னா அதுலேயே சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். இத்தனை பேர் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ளோஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அப்படிதான் ஏதோ நடந்திருக்கும். இல்லை, நான் உங்களுடைய இந்த குட் நைட் ஓவியங்கள்லாம் நான் பார்த்தேன். நான் வழக்கமாக என்னுடைய ஃபீல்டில் அதுவும் வரும். நீங்கள் ஆதி காலத்திலேருந்தே இது மாதிரி வரையக்கூடியவர் தான், பல வகையான சுவைகள் நவரசங்கள்லேயும் எனக்கு ஆதி காலம்னு சொல்லாதீங்க. வரையக்கூடியவர். வரைஞ்ச ஆரம்பத்துல இருந்தே நான் அப்படிதான் வரைஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் வர்றதுக்கு முன்னாடி வந்து ஜெயராஜ் இருந்தார், ஓவியர் ஜெயராஜ் வந்து கவர்ச்சியா வரைஞ்சிக்கிட்டு இருந்தார். ஏன்னா அவருக்கே சில விஷயங்கள் வந்து ரொம்ப கவர்ச்சியா தான் வரைஞ்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கவர்ச்சியா வரையும் போது ஒரு மீட்டிங்ல கூட அவர் வந்து சொன்னாரு, என்னை விட இவர் ஓவர் கவர்ச்சியா வரைகிறாருன்னு ஜெயராஜ் என்னை சொன்னார், சொல்லி எனக்கு பாராட்டு பண்ணி ஒரு பொன்னாடை எல்லாம் போத்தினாரு. அதாவது கவர்ச்சிங்கிறதுக்கு ஒரு எல்லைகள் இருக்கு. நாங்க வரையிறது வல்கர் கிடையாது, அதாவது ரொம்ப மோசம் கிடையாது. கவர்ச்சிங்கிறதுக்கு ஒரு எல்லை இருக்கு. ஒரு அழகான உடை போட்டு ஒரு நேர்த்தியான பெண்ணை பார்த்தா கூட அழகா கவர்ச்சியா ஈர்ப்பா இருக்கேன்னு சொல்ற அந்த சொல்லுக்குள்ளதான் நாங்க போட்டோமே தவிர அதை விட தாண்டி போனதே இல்லை. இப்ப இதே இது நான் ஆன்மீக படங்கள் ஓவியங்கள்லாம் போட்டேன், என்னை எதை எடுத்துட்டு போய் மடாதிபதியாக்க வேண்டியதானே, யாரும் அப்படியெல்லாம் பண்ணல இல்ல. அதாவது எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது அதனுடைய நுணுக்கத்துக்கு நம்ம பண்ணணும் அப்படின்றது என்னுடைய எண்ணத்துல இருக்கும். இந்த கதைக்கு நியாயமானது இது அப்படின்னா அது போட்டுதான் ஆகணும். அதை வந்து தப்புன்னு சொல்லும் போதுதான் வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொன்று, நம்ம இருக்கிற உலகம் இப்ப அப்படி கிடையாது, இதையெல்லாம் மீறி போய் கிடக்குது. ஒரு 15 வயசு பையன், 10 வயசு பையனையும் 10 வயசு பொண்ணையோ கூட நம்ம வந்து ஒரு செல்போன் மூலமா கெடுத்து விட்டுடலாம். அந்த அளவுக்கு வந்து ரெடியா இருக்கிற ஒரு உலகத்துல ஓவியங்களுக்கு பேன் பண்றாங்க, இந்த மாதிரி கவர்ச்சியா படம் வரைகிறீங்கன்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுக்குறாங்க அப்படின்னா இது சதி வேலையா தான் இருக்கும். இது வந்து நம்ம வந்து நல்ல எண்ணத்துல அவங்க யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தங்க வந்து அதோடைய ஒரு வைத்தறிச்சல்ல பண்ண விஷயமா தான் எனக்கு தோணுது. அது என்ன எதுக்கு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுடைய அந்த பதிவுக்கு கீழே வந்து உங்களுடைய நண்பர்கள், ரசிகர்கள் இவங்கெல்லாம் வந்து கீழே நிறைய கருத்துக்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. அதில் ஒவ்வொருத்தருடைய பார்வையும் வெவ்வேறு விதமாக இருக்கு. அதில் முக்கியமாக ஒருத்தர் வந்து இதை வந்து கலை கண்கள் தேவை, இதை வந்து ஒரு கலை கண்களோட பார்க்கணும் அப்படின்னு ஒரு அழகாக சொல்லியிருந்தார். இப்போ நீங்கள் சொன்ன விஷயம், அந்த பாத்திரத்துக்கு அல்லது அந்த கதைக்கு அந்த காட்சிக்கு என்ன தேவையோ அதை நம்ம வரைகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது அது அந்த இடத்துக்கு தேவையானதை நீங்கள் கொடுக்குறீங்க, அது பார்ப்பவர்களும் வந்து அதை வந்து அந்த கலைக்கண்ணோடு தான் அதை பார்க்கணும், அதை அவர்களுடைய மனவக்கிரங்களோடு அதை பார்த்து இது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து அதுக்கு ஒரு பேன் பண்ணாமல் அந்த கலைக்கண்ணோடன்னு சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை எப்படி அந்த கலைக்கண் என்பது எப்படி இல்ல, சிலருக்கு அதாவது அமையுது? கலை கண்ணுன்னு ஒண்ணு இருக்கா? நிஜமா சொல்லுங்க, கலை கண்ணுன்னு தனியா ஒண்ணு கண்ணு இருக்கா? மனசுல இருந்து விஷயம் தானே இது. கலைக்கு ஒரு கண்ணு, காமத்துக்கு ஒரு கண்ணு, பக்திக்கு ஒரு கண்ணுன்னா இருக்காது. நம்ம எல்லாம் சிவபெருமானா எல்லாருக்கும் அப்படி கிடையாது. இது வந்து மனக்கோளாறு தான், நீங்க எடுத்துக்கிற விதம் தான் இது. இங்க வந்து
கல்விங்கிறது இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இங்க வந்து வக்ரங்கள் மனசுக்குள்ள இருந்து பார்க்கும் போதானே வந்து நீங்க அதை வந்து தப்பா பாக்குறீங்க. நீங்க வந்து பார்வையால பாக்குறதுல ஒண்ணுமே இல்லை. மனம் பார்க்க சொல்லுது, அந்த மாதிரி பார்க்க சொல்லுங்க மனச. இந்த மாதிரி இருக்குமோ, இந்த மாதிரி இருக்குமோன்னு அவங்களும் அனுமானம் பண்ணும்போது அது தப்பாவே தோணுது. அதாவது இது வந்து கலைக்கண் அந்த மாதிரியான ஒரு விஷயமே கிடையாது, மனக்கோளாறுல உள்ள விஷயம்தான் இது. வந்து வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் அப்படின்றது அவங்க விசாரிச்சுட்டு என்ன ஏதுன்னு தெரியாம கூட 5 பேர் பண்ணா அது கம்ப்ளைண்ட் அப்படின்ற அர்த்தத்துல கூட அந்த ஃபேஸ்புக்காரங்க எடுத்திருக்கலாம். இதுக்கும் கூகுளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல. கூகுள்ல வந்து நான் கூகுள போய் திடீர்னு என்னுடைய டிராயிங்கை பத்தி ஏதோ யாரோ கேட்டாங்கன்னு சொல்லி போய் பார்க்க போனா அவங்க எல்லா டிராயிங்குமே வந்து பிளாக் பண்ணி போட்டு வச்சிருந்தாங்க. அது டச் பண்ணா கூட அது இன்னொரு இடத்துல போயிட்டு நம்ம அட்ரஸ் எல்லாம் வந்தா வந்த பிறகுதான் அது ஓப்பன் ஆகுது. என் டிராயிங்குக்கு என் அட்ரஸ் வந்து காட்டினதுக்கு அப்புறம் தான் அது ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு அதுல வார்னிங்னு போடுது, அதுக்கப்புறம் தான் படம் வருது. அது என்னன்னா எனக்கு ஒன்றும் புரியல இல்ல, அது என்னன்னா கலைக்கு கூகுள்ல வந்து. சிலது வந்து அடல்ட்ஸ் ஒன்லி ஓவியங்கள் அல்லது கண்டென்ட்னு இருந்தது அப்படின்னு அடல்ட்ஸ்னா சொன்னா. என்ன, ஓவியம் வந்து அடல்ட்ஸ்ல சேர்க்குமா? அடல்ட்ஸ்ல வந்து எப்படி நீங்க சேர்க்க முடியும்? அடல்ட்ஸ் வந்து வேற ரேஞ்சில, உலகத்தோடைய வேற ரேஞ்சில போயிட்டு இருக்கும்போது அடல்ட்ஸ்ன்றது இது எப்படி சாத்தியமா? இது இந்த டிராயிங்ல வரைய ட்ரை பண்றாங்க. டிராயிங்ன்றத ஓவியத்தை நீங்க ஓவியமா பார்க்காம வேற மாதிரி பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது இந்த காலத்துல தான் இந்த மாதிரி, நீங்க மீடியா வந்த பிறகுதான் இந்த பிரச்சனைகளை அதிகமாச்சு. இப்ப நீங்க நல்லா பாருங்க, கேமரா வந்த பிறகுதான் வந்து பல திருட்டுகள் நடக்குது, கொலைகள் நடக்குன்ற மாதிரி மீடியா அது இதுன்னு வந்த பிறகுதான் இந்த பிரச்சனையே அதிகமாகுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் குமுதம் ஆபீஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணும்போது அங்க உள்ளவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள், கவர்ச்சியா வேணும்னே கேட்பாங்க. என்கிட்ட என்ன கவர்ச்சியா வேணும் அப்படின்னு கேட்பாங்க, கேட்டு போட்டு கொடுப்பேன். அந்த மாதிரியாக தான் பத்திரிகை எல்லாம் இருந்தாங்க. ஏன்னா நான் காமசூத்ராவுக்கும் போட்டிருக்கேன், அதாவது இந்த காலத்து இளைஞன் இளைஞி வச்சே ஒரு காமசூத்ராவுக்கே படம் போட்டிருக்கேன். அது வந்து ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி லேண்ட்மார்க், நம்ம ஸ்பென்சர் லேண்ட்மார்க்ல வச்சு ரிலீஸ் பண்ணாங்க. அப்பயே இது வந்து காமசூத்ராவுக்கு தடை பண்ணாங்க. அப்புறம் போயிட்டு ஆந்திரால வந்து அதை ரிலீஸ் பண்ணி இது போயிருந்தாங்க, விற்பனையாச்சு. அதனால காமசூத்ராங்கிறது கூட முழுமையான ஒரு ஒரு நிர்வாண ஓவியங்கள். அதாவது அந்த பழைய காலத்து இதுல பாத்தீங்கன்னா ராஜா ராணி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அப்படி போடாம மாடர்ன் பாய் பாய் கேர்ள் அப்படி போட்டன. அது அதனுடைய ஒரு வெர்ஷன் தான் இது வந்து செகண்ட் வெர்ஷனா போட்டாங்க. அதே மாதிரி குமாரி வித் மான்ஸ்டர் சொல்லிட்டு ஒரு புக்கு போட்டேன். நாளைய பெண்கள் வந்து அனிமல்கள் கிட்ட தான் ரொம்ப காதலிப்பாங்க, அவங்க கூட தான் வாழ விரும்புவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி படங்களும் நான் போட்டேன். அது வந்து பாத்தீங்கன்னா அது கூட பேன் பண்ணாங்க. அதாவது ஓவியங்களுக்கு பேன் பண்றதுன்றது இங்கதான் நடக்குது, வேற எங்கேயுமே நடக்குது. இன்னொன்னு என்ன விட ஜெயராஜ் சார் ரொம்ப கவர்ச்சியா போட்டிருக்காருன்னா அவருக்கு இந்த மாதிரி எதுவும் நடக்கல. இன்னைக்கு கூட நான் அவருக்கு வாட்ஸ்அப்ல நான் அனுப்புனேன், சார் உங்களுக்கு நடக்காதெல்லாம் எனக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அவர் சிரிச்சாரு, பதில் சொல்ற யாருக்கு. இல்ல, ஜெயராஜ் சார் இந்த மாதிரி நிறைய வரைஞ்சிருக்காரு. அவருடைய அந்த டிஷர்ட் ஓவியங்களும் சரி வாசகங்களும் சரி, இதுலேயே வந்து நிறைய மூழ்கி முத்தெடுத்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் அதில். ஸோ அது இப்போ அவர் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஓவியர்களும் இது போல வரைந்திருக்கிறார்கள். அது நம்ம உங்களுடைய அந்த போஸ்ட் கீழே நிறைய பேர் போட்டுருந்தாங்க, இந்த மாதிரி கோவில் சிற்பங்கள்லாம் இருக்கே அதெல்லாம் அவங்க என்ன பண்ண போறாங்க அதெல்லாம் வந்து. இல்ல நான் அதாவது நான் வந்து முதல்ல வந்து என் மேல உள்ள குற்றமா இல்ல குற்றம் இல்லையான்றது எனக்கே புரியல முதல்ல. இதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த கோவில் சிலை பக்கம் போகும். கோவில் சிலைகள் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நிர்வாணமா தான் இருக்கும். அந்த நிர்வாணமா செய்யும் போது அவங்களுடைய வந்து கோவிலுக்கு போனாங்கன்னா இது அசிங்கம், ஐயோ சாமிக்கெல்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி எப்படி பேன் பண்ணுவோம்? அது வேற. அதாவது கலை வந்து உடல் அப்படின்ற ஒரு விஷயமே உன்னதமான விஷயம். நமக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய உடை நம்மளுடைய தோல் தான். நம்மளுடைய தோல் தான் முதல் உடை, அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு உடை. அந்த நிர்வாணங்கிறது ஒரு சாதாரணமா ஒரு நம்ம ஒரு ஆர்ட் காலேஜ்ல கூட ஒரு பெண்ணுக்கு ஒரு ஒரு வறுமை வறுமையான பொண்ணு தன்னை வந்து வரையிறதுக்கு ஓகேன்னு சொல்லி கேட்டு அவங்க அந்த பொண்ணுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து அந்த பொண்ணு நிர்வாணமா உட்கார வச்சு எல்லா இளைஞர்களும்
ஒரு 50 60 பேர் சுத்துக்கு உட்காந்து அவங்க அவங்களுக்கு என்னென்ன ஆங்கிள் அந்த பொண்ணை தெரியுறாலும் அந்த ஆங்கிள் அந்த பொண்ணை உட்காந்து வரைவாங்க. அது எதுக்கு வரைகிறாங்க? கலை அப்படின்னா அது உட்காந்து வரைகிறதுல எவ்வளவு பெரிய கஷ்டம்? எல்லாருனாலையும் வரைய முடியுமா சொல்லுங்க? எல்லாருனாலையும் வரைஞ்சிட முடியுமா? அது எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு விஷயம். அதுக்கு வந்து அதை வந்து அந்த வரைகிற ஒரு விஷயத்தையே வந்து ஒரு கலைஞனையே வந்து தடை பண்றாங்க அப்படின்னா அவங்களோட மனசுக்குள்ள எவ்வளவு தப்பான ஒரு எண்ணம் இருக்கு. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கு. ஏன்னா இந்த காலத்துல அது பண்றாங்கன்றதுதான் ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா திரும்புற பக்கமெல்லாம் உணர்ச்சிகளை கொப்பளிக்கிறதுக்கு எல்லா விஷயங்களும் இருக்கு. எல்லா விஷயங்களும் நம்ம செல்போன்லயே எல்லாமே கிடைக்குது. இதையெல்லாம் தாண்டி அவங்க வந்து இவ்வளவு இது பண்றாங்கன்றது அதிசயமா தான் இருக்கு. அது வந்து எனக்கு வார்னிங் வந்து 2 times எனக்கு ஒன்னு அனுப்பியிருக்காங்க. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் வார்னிங், செகண்ட் வார்னிங், இன்னொரு வார்னிங். இதுலயே செகண்ட் வார்னிங் வேற எனக்கு அனுப்பியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வார்னிங் போட்டுட்டு செகண்ட் வார்னிங் ஒன்னு அனுப்பிட்டு தேர்ட் வார்னிங் நீங்க இது மாதிரி பண்ணீங்கன்னா பேஸ்புக் இது பண்ணுவோம். சரி, எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன ஒரே குழப்பம்னா பேஸ்புக்குக்கும் கூகுளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதுல எதுக்கு வந்து க்ளோஸ் பண்றாங்க அப்படின்றது எனக்கு புரியல. அது ஒண்ணு மட்டும் புரியல, நான் இன்னும் யார்ட்டையும் அதை பத்தி விசாரிச்சு கேட்டுக்கேன். இல்லை, நான் பார்த்தேன் அதை நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த. கூகுள் சர்ச்சில் இப்போ வந்து ஓவியர் ஷியாம் ஓவியங்கள், ஓவியர் ஷியாம் ரத்த முகுடம், அது மாதிரிலாம் நம்ம போட்டு தேடும்போது கூகுளில் சர்ச் என்ஜின் இது மாதிரி நிறைய இடங்கள்ல இருந்து இது நீங்கள் போட்ட இந்த ஓவியங்கள் ஃபேஸ்புக்கில் மட்டும் இல்லை, இப்போது ரத்த முகுடம் சார்பாக, குங்குமம் சார்பாக அவங்கெல்லாம் புத்தகமாகவும் வெளிவந்திருக்கு. அந்த புத்தகமாக வெளிவந்ததனுடைய ரேப்பர் மற்ற ஓவியங்கள் நிறைய புத்தக விற்பனை தளங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு. அப்போ இதுல இருந்து எல்லாம் வந்து உங்களுக்கு அந்த கூகுள் சர்ச் என்ஜினுடைய முடிவுகள்ல பட்டியலிடப்படும், இவ்வளவு இருக்கு நீங்க தேர்ந்தெடுக்க முடிவுகள் அப்படின்னு. அந்த முடிவுகள்ல இது மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் வந்து அந்த வயதுக்கு வந்தவர்கள் மட்டும்தான் பார்க்க வேண்டியதுன்னு அவங்க லிஸ்ட் பண்றதுக்கு தான் அவங்க வந்து இந்த உங்க வயசை வந்து உறுதிப்படுத்துங்க, 18 வயசு ஆயிருச்சான்னு கேட்டுட்டு அப்புறம் அதை வந்து பாக்குறத உங்க முடிவுக்கு விடுறாங்க. அது தனி, அது நான் ஒரு பக்கம். அப்படி பார்த்தா கூட நான் என்ன ப்ளூ ஃபிலிமாக ஓட்டு வச்சிருக்கேன் கிடையாது. அது ஓவியத்துக்கு சரி. எதுக்கு இவ்வளவு இது? அதாவது இது 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 இந்த சட்டம் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா ஒரு பேன் மூவி அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு, இந்த ப்ளூ ஃபிலிமான ஒரு விஷயத்துக்கு, பலான படம் அப்படின்ற விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். இதுக்கு எப்படி பண்றாங்க? நானே வந்து அதிர்ச்சி ஆயிட்டேன் அதை பார்த்துட்டு. நான் உங்களுக்கு அனுப்புறேன் சில விஷயங்கள், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது எழுதுனர் வந்து நம்ம குங்கும மாதிரியர் சிவராமன் எழுதுனார். அதாவது எழுத சொன்னது அவரு, படம் போட்டது நானு. அவங்களுக்கெல்லாம் பாதிப்பு கிடையாது, படம் போட்ட எனக்கு பாதிப்பு ஆகுது. அப்ப அதுக்குள்ள இருக்கிற எழுத்துக்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? ஒரு எழுதுனதுனால போட்டேன், ஒரு நல்ல கதை வருது, ஒரு ஃபேமிலி ஸ்டோரி மாதிரி வருது, அதுக்கு படம் போட்டவொன்னே எனக்கு என்ன ஒரு குடும்பத்தை இது பண்ணி அவார்டு கொடுக்குறாங்களா இல்லை ஏதாவது பண்றாங்க? கிடையாது தானே. எதுக்கான வந்து இந்த மாதிரி ஒரு ஓவியங்களை வந்து தடை பண்றாங்கன்னு எனக்கு புரியல. அதான் இப்போ கலையை கலையாக பார்க்க வேண்டும் அப்படின்னு உங்க இல்ல, ரசிகர்களும் இன்னும் நிறைய கலையை பேரும் நீங்க சொல்லி கலையா இருக்கிறது. கூட பார்க்க வேண்டாம், அது ஒரு ஓவியம். அதாவது கலையற்றது ஓவியம் எல்லாம் ஒண்ணுதான். அத டிராயிங்கா பார்க்காம சிலர் சொல்றதுதான் அது பெருசா இருக்கு. நிஜமா பாக்குறாங்க, நிஜமான தத்ரூபமா போட்டதுனால அப்படி ஆகுது அப்படின்னா அது பெருமையான விஷயம் தான். நமக்கு தத்ரூபம் போட்டதுனால பெருமையான விஷயம்தான். ஆனா தத்ரூபத்தை மூடுறாங்களே, தத்ரூபம் வேண்டான்றாங்களே, அது வந்து பெருமை கிடையாது. ஆனா அது வந்து இங்கதான் அப்படி நடக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டுலதான் எல்லாத்துக்குமே ஏதாவது ஒண்ணு பிரச்சனை நடக்குது, மத்த ஸ்டேட்ல எல்லாம் இந்த மாதிரி நடக்கவே இல்லை. இல்ல இல்ல, அது ஏன் தமிழ்நாடுன்னு இல்ல, நடக்குது? இது இணையம் என்பது தமிழ்நாடு அப்படின்னு இல்ல, இது இணையம் என்பது ஒரு இணையத்திற்கான ஆன்லைன் அந்த விதிகள் வேற, அதுக்கான சட்டங்கள் வேற. இல்ல, இணையத்துக்கான விதிகள் அப்படின்னா இங்க உள்ளவங்க தான் அந்த மாதிரி மைண்ட் வச்சிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை அதாவதுங்க, அவன் கவர்ச்சியா போட்டாங்களா, கவர்ச்சி யாருன்னு அவன் உட்காந்து தேட மாட்டான். ஒரு ஃபேஸ்புக்காரங்க வந்து உட்காந்துட்டு யாரு என்ன அப்படின்னு சொல்லி உட்காந்து தேட மாட்டாங்க. யாராவது 5 பேர் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணா இதை க்ளோஸ் பண்ணலாங்கிறது ஒரு விதி, அவ்வளவுதான். அதை வச்சுதான் இவங்க இதை பண்ணியிருக்காங்களே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது.
அது ஒரு பக்கம். இப்போ வந்து இது வந்து ஒரு கருத்துரிமை படைப்புரிமைக்கு எதிரான ஒரு செயல் அப்படின்னு நம்ம பார்க்க கண்டிப்பா முடியுமா? ஆமா, கண்டிப்பா கருத்துரிமைக்கான, அதாவது ஒண்ணு சொல்றேன் சொல்றேன்னு நானு, செக்ஸ் வந்து ஃபீல் இல்லாதவங்க தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. செக்ஸ் சம்பந்தமான ஃபீலிங்கே இல்லாம ஒரு மாதிரி வெறுமையா இருக்கிறவங்க மட்டும்தான் இதை மாதிரி பண்ணுவாங்க. செக்ஸை வந்து விரும்புறவங்க, செக்ஸியான ஒரு படங்களை பார்க்கறவங்க, ஓவியங்களை பார்க்கறவங்க, கலையை ரசிக்கிறவங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. எப்போ ஒருத்தனுக்கு வந்து அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற செக்ஸுங்கிற டப்பால வந்து என்ன தீந்துச்சோ, உடனே இந்த மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க. இது தப்பு, இது சீ, இந்த மாதிரி எல்லாம் பேசாத, இப்படி எல்லாம் பண்ணாத அப்படிங்கிறவங்க எல்லாம் அந்த மாதிரி ஆட்களை தான் இருக்கும். சொல்லக்கூடிய வந்து புகார் கொடுத்தவர்கள் இது மாதிரியான எண்ணத்துல அந்த பார்வையில இருந்து அவங்க புகார் கொடுத்திருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா உண்மையில ஆமா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த கூகுள், ஃபேஸ்புக் இது மாதிரி பெரிய நிறுவனங்கள் இவங்கெல்லாம் இதுக்கு வந்து அந்த ஏஐன்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்துறாங்க. அது என்ன பண்ணுது, எல்லா படங்களையும் தானாகவே ஸ்கேன் பண்ணி பார்க்குது. பார்த்துட்டு அதில் வந்து இது இதெல்லாம் வந்து இது மாதிரி வந்து அந்த அந்த ஸ்கின் ஷோ அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க, தோல் காட்டக்கூடியது, உறுப்புகளை காட்டக்கூடியது, இதெல்லாம் அதை கண்டுபிடிக்குது. இது முகம், கண், மூக்கு, காது, ஒன்று ஒன்றுத்தையும் பார்க்கும்போது ஒவ்வொரு உடல் உறுப்பையும் அதை காட்டும்போது ஏதாவது ஒரு இடத்துல இந்த உடல் உறுப்பு வெளிப்படையாக தெரியும்படியாக இருந்தால் அதை தனியாக பிரிக்குது. இதெல்லாம் மிஷின் தான் செய்யுது, மிஷின் செஞ்சு இது இது வந்து இப்போ இந்திய அரசு சில சட்டங்கள் வச்சுருக்கோம், பொது வெளியே ஒவ்வொரு நாடும் ஒரு சட்டம் வச்சிருக்கோம் இல்லையா, அதுல இது வந்து இந்த நியூடிட்டி, செக்ஷுவல் கண்டென்ட் அப்படின்ற பிரிவின் கீழே இது வருதா அப்படின்னு பார்த்து அது வந்து தானாகவே அந்த வேலையை செய்யுதுன்னு நான் நினைக்கிறேன். இது தனியா ஒரு ஆள் செய்யற மாதிரி இல்லை அது. ஆனாலும் கூட இது வந்து ஒரு சரி, அப்படியே நீங்க சொல்றதே வச்சுக்கலாமே, அப்படியே வச்சுக்கிட்டாலும் ரியல் லைஃப்ல வந்து பிராஸ்டியூஷன் நடக்காம இருக்கா? இப்ப நீங்க ஓவியத்துக்கு இவ்வளவு பெரிய கதை சொல்றோம், நம்ம இவ்வளவு பேசுறோம், நிஜமான வாழ்க்கையில வந்து நடக்காம இருக்கா எதுவுமே? இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் வந்த பிறகு பிராஸ்டியூஷன் வேற, இப்ப நீங்க வந்து ஒரு இடத்துல போய் கூப்பிட வேண்டாம், ஒருத்தரை வந்து நீங்க அணுக வேண்டாம், ஒருத்தரை பார்க்க வேண்டாம், வாட்ஸ்அப் மூலமா மெசேஜ் அனுப்புனா போதும், பேடிஎம் மூலமா பணத்தை போட்டா போதும், அது ஈஸியா நடந்துட்டு இருக்கு. அதை எதுக்கு வந்து, அதெல்லாம் வந்து நாட்டுக்கு கெடுதல் கிடையாதா? நாட்டுக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் அதெல்லாம் நடக்குது இல்ல? ஒண்ணும் இல்ல, நம்ம மும்பைலயே வந்து பாத்தீங்கன்னா விபச்சார விடுதி பக்கத்திலேயே ஸ்கூல் இருக்கும், ஸ்கூல் பக்கத்திலேயே ஒரு கோவில் இருக்கும், அந்த விபச்சார விடுதி அது இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. இந்த ஸ்கூல்ல உள்ள குழந்தைங்க அந்த பக்கம் போயிட்டு தான் இருக்காங்க. கிடணும்னு நினைச்சா எவன் வேணா எங்க வேணா கிடலாம், நீங்க உறுதியா இருந்தா யாருமே கிடமாட்டாங்க. இது வந்து இது கெடுறது கெடாததுன்றது கிடையாது, தப்பான கண்ணோட்டம் தான். ஒருத்தரை அழிக்கிறதுக்கு, இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, ஒருத்தனுடைய வளர்ச்சியை அழிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. தவிர வந்து கெட்டது நல்லதுன்னு இவங்க சொல்ல வரல. இப்ப நீங்க ஏஐ சொல்றீங்க இந்த மாதிரி எல்லாம் பிரிச்சு காட்டுது அப்படின்னா, நீங்க சாதாரண ஒரு படத்தை கூட நீங்க ஏஐ போட்டீங்கன்னா கவர்ச்சியா தான் நமக்கு காட்டுது. நான் கூட அதை வந்து உங்களுக்கு போட்டு இந்த படத்தை நான் ஏஐல கொடுத்தேன், அது எப்படி கவர்ச்சியா காட்டுதுன்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி கூட நான் உங்களுக்கு அனுப்பேன். ஏன்னா அது கவர்ச்சியா தான் காட்டுது, அது ஃபில்டர் பண்ணி இதெல்லாம் தப்புன்னு எல்லாம் சொல்லல. இல்லை இல்லை, அதாவது ஒரு அதாவது காலத்துல ஏஐ வந்து நம்ம எப்படி அந்த உள்ள அந்த உள்ளீடு இன்புட்னு ஒன்று கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு அதுக்கு நம்ம ஒரு கட்டளை கொடுக்குற மாதிரி, இப்படி ஒரு ஓவியம் கொடு அப்படின்னு அதுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறோம். நம்ம எப்படி நுணுக்கமாக கட்டளைகள் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதை தயார் பண்ணோம். அது வேற தலைப்பு, நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஓவியத்திற்கு படைப்பு சுதந்திரம் அப்படின்ற ஒரு இதுக்கு எதிராக இது மாதிரியான இது சட்டங்கள் அல்லது விதிகள் இப்படி இருப்பது என்பதை நீங்கள் உங்களுடைய அந்த ஒரு கிரியேட்டிவிட்டிக்கு இது வந்து ஒரு ஒரு குந்தகம் மாதிரி, இதுக்கு வந்து உங்களை ஒரு டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி அப்படி நினைக்கிறீங்களா? இல்ல, இதனால் நான் உங்களுடைய நினைக்கிறேன் இப்படி இப்படி பண்ண போனா எனக்கு இன்னும் பயங்கரமா வரையணும்னு தான் தோணுது. நான் கண்டிப்பா அப்படி நினைக்கவே மாட்டேன். ஏன்னா நான் ஒரு நாளும் வந்து அழகியலை தாண்டி நான் வந்து வல்கரா மேக்சின்ல நான் படு வல்கரா நான் வரைஞ்சதே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் இதுல வந்து இந்த புக்கை வந்து நம்ம வீட்லயும் படிக்கிறாங்க, எல்லா வீட்லயும் படிக்கிறாங்க, சகோதரிகளும் படிக்கிறாங்க, அம்மாக்களும் படிக்கிறாங்க, அக்காக்களும் படிக்கிறாங்க, தெரியும்.
அதுல என்ன முறை இருக்கோ அது மட்டும்தான் நான் வரைவேனே தவிர அதை மீறி ஓவராலாம் நான் வரைஞ்சதே கிடையவே கிடையாது. நீங்க அந்த கதையை படிச்சீங்கன்னா அந்த கதைக்கு கரெக்டா இருக்கும். ஒண்ணு இல்ல, ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேனே, ஒரு பாலகுமாரனுடைய கதை, அந்த தேவியில வந்து எனக்கு தலைப்பு மறந்து போச்சு. ஒரு வேலைக்கு போற பொண்ணு, அவ வந்து காலையில 10 மணிக்கு ஆபீஸ் ஓபன் ஆகுது, ஆனா அவ 8 மணிக்கெல்லாம் ஆபீஸ்க்கு வந்துருவா. 8 மணிக்கு ஆபீஸ்க்கு வந்துட்டு 10 மணிக்கு வர்றவங்களாம் அவளை பார்த்து ரொம்ப வியப்பாங்க. எப்படி இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்க நீ, டெய்லி எப்படி இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்க அப்படிமா. ஆனா இவள் 8 மணிக்கு வர்றது இவ யாருக்குமே தெரியாது. எல்லாரும் வந்து பஸ்ல இதெல்லாம் அந்த காலத்துல பஸ் தானே அதிகமா யூஸ் பண்ணிருப்பாங்க. பாலகுமாரன் எழுதும் போது பஸ்ல எல்லாம் களைப்பா வந்து எல்லாரும் டயர்டா வந்து ஆபீஸ்ல வேர்வையை தொடச்சுட்டு உட்காரும்போது இவ மட்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரியே இருப்பா. என்ன பண்றானா, இவ வந்து வேர்வை, அவரே எழுதியிருப்பார், அவள் ஒரு வேர்வை உடம்புக்காரி, அவ வந்து சீக்கிரமா வீட்டை விட்டு ஆபீஸ்க்கு வந்து நல்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு ஆபீஸ்ல வந்து ஏசிய போட்டு ஏசிக்கு முன்னாடி தன்னுடைய முந்தானை தலைப்பைய கீழே போட்டுட்டு அந்த ஏசிக்கு முன்னாடி ரொம்ப நேரம் நிப்பா, நின்றுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு பவுடர்லாம் அடிச்சுக்கிட்டு தான் அவளோட டேபிள்ல போய் உட்காந்து அப்படியே அதுக்கே ஒரு 1 ஹவர் ஆயிரும், அதுக்கப்புறம் எல்லாரும் அவளை வியப்பா பார்ப்பாங்க அப்படின்னு எழுதியிருந்தாரு. இதுல வந்து நான் வந்து அவ ஏசிக்கு முன்னாடி நிக்கிறத புடவை தலைப்பை கீழே போட்டு அவ கைகளை தூக்கிக்கிட்டு அந்த ஏசி முன்னாடி நிக்கிற மாதிரி நான் படம் போட்டேன். ஏன்னா அவர் எழுத போய் தான் நான் படம், அவர் அப்படிதான் எழுதியிருந்தார். அதுல நான் மிகைப்படுத்தல, இது வேற மாதிரி பண்ணல, குனிஞ்ச மாதிரி போடல, வல்கரா போடல, அவங்க இது கூட நான் பின் போஸ்ட் தான் போட்டேன். ஒரு ஏசி ஓடுது, அவ வந்து ஏசியை பார்த்துக்கிட்டு ரெண்டு கைகளையும் உயர்த்திட்டு முந்தானையில அந்த சேர்ல அந்த முந்தானை இருக்கும், இப்படிதான் போட்டேன். அவரும் ரொம்ப பாராட்டினார், இந்த சீன் நீ எடுத்தது ரொம்ப அருமையான சீன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அதுல வந்து அவ உட்கார்ந்துருக்கா, எல்லாரும் அவனை வந்து பாக்குற மாதிரி கூட நான் போட்டிருப்பேன் அவர் நினைச்சாரு. ஆனா நான் இந்த சீனை போட்டேன், ஏன்னா இந்த சீன் நான் இதுக்கப்புறம் எப்பயுமே போட முடியாது. அது வேற நான் ரொம்ப முக்கியத்துவமா என்ன நினைப்பேன்னா, சில சீன்கள் வந்து ஒரு தரக்க மிஸ் பண்ணிட்டேன்னா அதே மாதிரி சீன்கள் வந்து கதைகள்ல வராது. அதனால அந்த கதைகள்ல வர்ற சீனை நான் படமா போடணும்னு ரொம்ப விருப்பப்படுவேன். அந்த மாதிரி சில கலவிகள், இந்த மாதிரி செக்ஷுவலா செக்ஷியா போடுற சீன்கள் வந்து சில நேரத்தில் அமைஞ்சிடும், அமையும் போது அது நல்லதான் இருக்கும். ஏன்னா ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தூண்டுது அப்படின்னா ஓவியங்கள் மட்டும் இல்ல சிற்பங்களும் தூண்டும். இப்ப கோவில் சிற்பங்கள் எதுக்கு, கஜராகோ சிற்பங்கள் அவ்வளவு செக்ஸியா இருக்கு, எதுக்கு இருக்கு அந்த காலத்துல, எதுக்கு இருக்கு, சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க குழந்தைகளுக்கு, அவங்களுக்கு செக்ஸை பத்தி அவேர்னஸ் இருக்காது. இந்த மாதிரி கோயில்களுக்கு ஜோடியா அனுப்பும் போது அவங்களுக்கு ஒரு லெசன் கிடைக்கும், ஒரு பாடம் கிடைக்கும், ஓ இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஒரு மைண்ட் செட்டு கிடைக்கும். அதுக்காக அந்த கோவில் சிலைகள் அப்படி அமைக்கப்பட்டிருக்கும். இப்ப அப்படி எப்படி சொல்ல முடியும், இப்ப அப்படி கிடையவே கிடையாது. நீ எங்கேயுமே போக வேண்டாம், இப்ப வந்து ரொம்ப எல்லாமே தப்பு தப்பு தப்புன்றாங்க, ஒண்ணும் கிடையாது. வைரமுத்து எழுதின பாட்டு, அவர் எழுதின பாட்டெல்லாம் பழைய பாடல்களை இப்ப போட்டுக்கிட்டு யூடியூப்ல என்ன பண்றாங்க, ஐயோ என்ன இவ்வளவு செக்ஸியா எழுதியிருக்காங்க, ஐயோ என்ன இவ்வளவு மோசமா எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. எதுக்குன்னா இவனுங்களுக்கு அந்த 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 மைண்டே தெரியாது, இப்பதான் பிறந்து வளர்ந்து வந்து இதை வந்து செக்ஸ் செக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இவ்வளவு தப்பு தப்பா எழுதியிருக்காங்க. ஏன்னா கி ராஜநாராயணனுடைய எவ்வளவு கதைகள் இருக்கு, இரட்டை அர்த்தம் உள்ள வார்த்தைகள் எத்தனை இருக்கு. வெண்ணிலாடை மூர்த்தின்னு ஒரு நடிகர் இருந்தார், அவர் எவ்வளவு பயங்கர இரட்டை அர்த்தம், அதெல்லாம் ரசித்த மக்கள் கெட்டு போயிட்டாங்களா என்ன, கிடையவே கிடையல. அது ஒரு அழகான ஒரு விஷயம், அதை பேசுற திறமை வேணும், அதை சொல்ற திறமை வேணும், அதை எழுதுறதுக்கு திறமை வேணும், அதை எழுதுற வரைகிறதுக்கு திறமை வேணும். திறமை இல்லாம இதை பண்ணவே முடியாது. இப்போ அந்த திறமைக்கு வந்து கட்டு போடுறாங்க, திறமையா இருக்கிறவனை வந்து கட் பண்றான், அதுதான் வந்து இதுல வந்து கோபமான விஷயம். அதான் இப்போ நம்ம நாட்டில் இப்போ உங்களுக்கு இது மாதிரி ஒரு இது ஏற்பட்டிருக்க மாதிரி நிறைய நம்ம பார்க்கணும், வெளிநாட்டு ஓவியங்கள் அதிலெல்லாம் வந்து இந்த நியூடிட்டி நிர்வாண ஓவியம் என்பது ஒரு ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக அவங்க வந்து ஒரு எளிதாக எடுத்துட்டு அதை வரைபவரும் அதற்காக ரொம்ப ரொம்ப இது பண்ணி வரையலை, பார்க்குறவங்களும் அது ஒரு சாதாரணமாக எடுத்து அதை வந்து ரசிச்சுக்கு போகக்கூடிய இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம நாட்டில் வந்து இது வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு நிர்வாணமே ரொம்ப ஒரு தீங்கானது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையும், அதை வந்து வரைவதற்கும் கட்டுப்பாடுகள்,
அதே நேரத்துல அது வந்து பார்ப்பதற்கும் அது வந்து கொஞ்சம் சங்கடங்கள் இதெல்லாம் இது பார்க்குறோம் நம்ம. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, இந்த கலாச்சார மாறுதல்கள் மேற்கத்திய உலகத்திற்கும் நம்ம நாட்டுக்கும்? இல்ல, கலாச்சாரம் மாறலைங்க, இங்க உள்ளவங்க மனசுதான் மாறி இருக்கு. கலாச்சாரம் காலகாலமா இருக்கு, எந்த ஒரு ஒரு செயலுக்கும் வந்து நமக்கு மனசுதானே காரணம். இப்ப நம்ம கிராமங்கள்ல இல்லாத வந்து இரட்டை அர்த்த கேலி கிண்டல்களா, கிராமங்கள்ல இல்லாத ஒரு செக்ஸியான ஒரு விஷயங்களா, அதை வந்து நம்ம செக்ஸின்னு சொல்ல மாட்டோம், அதை ஒரு ஜாலியா எடுத்துக்கணும். இப்ப நீங்க ஒரு கிழவி கிட்ட போய் பேசினா கூட அவங்க இரட்டை அர்த்தத்துல வந்து சலவடைகள்லாம் சொல்லுவாங்க. அந்த பழமொழிகள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு புரியவே புரியாது. ஆனா இப்போ உள்ள இளைஞர்களுக்கு அது வந்து பெரிய அதிர்ச்சியாவே பார்க்கறாங்க. இது என்னது இப்படி பேசுறாங்க, அப்ப இவங்க ரொம்ப கெட்டவங்களா, கெட்டவங்கன்ற முத்திரை குத்துறாங்க. அத மாதிரி இத மாதிரி பேசுனா கெட்டவங்கன்னு முத்திரை குத்துறாங்க. நேற்று யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, உங்க காலத்துல அந்த காலத்துல கிராமங்கள் எல்லாம் நீங்க பொண்டாட்டி வச்சிருந்தீங்களா, இந்த காலத்து இளைஞர்கள் யாராவது ரெண்டு பொண்டாட்டி வச்சிருக்காங்களா அப்படின்னா, அப்ப அவங்களுக்கு முடிஞ்சது வச்சிருந்தான், இப்ப இவங்களுக்கு முடியல வைக்க முடியல, ஒண்ணு வச்சே அவங்களுக்கு சமாளிக்க முடியலன்னா இவங்களுக்கு எல்லாமே இது கெட்ட கெட்ட விஷயமாவே தெரியுது. அதுதான் பிரச்சனையே. இவங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து மெடிக்கல் விஷயமே வந்து பாத்தீங்கன்னா செக்ஷுவலா பாத்தீங்கன்னா குழந்தையெல்லாம் வீட்டிலேயே, கிராமத்து பொண்ணு காட்டுக்கு சொல்லி கொடுக்குற பொண்ணு, கர்ப்பிணி பொண்ணு, அவளே போய் காட்டுல பிரசவம் பார்த்துட்டு வீட்டுக்கு வருவா. அந்த ஒரு காலகட்டத்துல இருந்தாங்க, அந்த ஒரு காலகட்டம். இப்ப நீங்க பிரசவம் வந்து எதுவுமே வந்து நார்மல் டெலிவரி இல்லை. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா குழந்தை மேன்மை ஹாஸ்பிட்டல்கள் ஓவர் ஆயிடுச்சு. அப்புறம் இப்போ உள்ளவங்களுக்கு வந்து இது வந்து பெரிய அதிசயமா தானே தெரியும், செக்ஸுங்கிறது வந்து பெரிய பிம்பமா தெரியுது. ரியாலிட்டியை பார்த்து இல்ல இப்போ உள்ள பசங்க நான் எல்லாம் என்ன பயப்படுறாங்க. கேட்டேன்னா, என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ வெளிநாட்டுல ஒரு நிர்வாணத்தை வந்து இல்ல வரைவதற்கு நான், இல்ல நான் வரைந்தவர்களை அதுக்கு தான் வந்து உங்களுக்கு நான் வர்றேனே. நான் வந்து இங்க இருந்து நேரா வெளிநாட்டுக்கு போகல, இங்க விஷயங்களை சொல்லிட்டு தான் வெளிநாட்டுக்கு நான் போறேன். நான் வெளிநாட்டுல வந்து இதை ஆராதிக்கிற விஷயம், அங்க எந்த ஒரு எங்கேயாவது கல்ல செதுக்கின சிற்பங்கள், அங்க வந்து பளிங்கு செல்லுல செதுக்கிய சிற்பங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க நிர்வாணமா தான் இருக்கும். ஒண்ணு இல்ல, ஒரு லேம்ப் இருக்கும், அந்த லேம்புக்கு கீழே ரெண்டு ஜோடிகள் நிர்வாணமா கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரிதான் சினிமாலேயே காட்டி, அந்த இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்கன்ற சீனை அப்படி காட்டி முடிப்பாங்க. அந்த லேம்ப் வந்து தமிழ்நாட்டுல தயாரிச்சது இல்லை, அந்த காலத்துல எல்லாமே வெளிநாட்டுல இருந்து வந்த லேம்ப்ஸ். அந்த லைட்டா வந்து அது மாதிரி காட்டுறதே வந்து பாத்தீங்கன்னா பாலச்சந்தர் படங்கள்ல அதிகமா இருக்கும். ரெண்டு பேரும் சிறகுகள் வச்ச மாதிரி ஒரு தேவன் தேவதை கட்டி பிடிச்ச மாதிரி வந்து அது காட்டுவாங்க. அவங்க கல்ச்சர்ல இன்னைக்கு வரைக்கும் எப்போதுமே இருக்கு. இப்ப ஒண்ணும் இல்ல, டைட்டானிக் படத்தை எடுத்துக்கோங்க, அந்த ரோஸ் ஜாக்கும் வந்து ஃபர்ஸ்ட் சீன் என்ன பண்ணுவாங்க, சந்திச்ச உடனே அவளை வந்து நிர்வாணமா படிக்க வச்சு வரையுமா, அது அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா. அந்த மாதிரி ஒரு சீனை வந்து இப்ப வைக்க முடியுமா நீங்க நம்ம தமிழ் சினிமால? வச்சா என்ன பண்ணுவாங்க, அந்த கதாநாயகியே வந்து தப்பா பேசுவாங்க. ஒண்ணு இல்ல, இந்த பார்த்திபன் படத்துல ஒரு பொண்ணு பால் கொடுத்த மாதிரி ஒரு சீன் வந்தது, அவளை போட்டு வறுத்தெடுத்தாங்களே. பால் வந்து கொடுத்து அவன் நடிச்சா, பால் அவர் தாய் இறந்துட்ட மாதிரியும் ஒரு பெண் வந்து தன்னுடைய பால் குடிக்க என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த இடத்துல வந்து திணற மாதிரியான ஒரு சீன், அதை வந்து ரசிச்சு கை தட்ட மனிதர்கள் இங்க கிடையாது. அதை வல்கர் ஆக்குறதுக்கு தான் எல்லாருக்குமே வந்து தெரியும். இன்னொரு படத்துல, பழைய படத்துல ஒரு படத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பாவை வந்து அடிச்சு நொறுக்கி கீழே மயங்கி விழுந்துருவார். அந்த அந்த அப்பாவை வந்து ஒரு வயசான அப்பாவை ஒரு இளம் பெண்ணு காப்பாத்தி தண்ணி குடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவ தாய்ப்பாலை பீச்சி அப்பா மேல விடுவா, அதை குடிச்சிட்டு அவர் எந்திரிப்பார். அப்படியெல்லாம் கூட தமிழ் கல்ச்சர்ல படம் இருந்தது. அந்த மாதிரி படங்களை இப்ப போட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, சி ரொம்ப மோசமான படம் அப்படின்னு. இப்ப வந்து கல்ச்சர் மட்டும் வரல, மொத்தமாவே அவங்க மனசுக்குள்ள செல்மிஷமும் கல்மிஷமும் எல்லாமே மாறிடுச்சு. அதுதான் உண்மை. இப்ப நாங்க இத்தனை படங்கள் போட்டிருக்கேன், இத்தனை டிராயிங் போட்டிருக்கேன், இதை விட பயங்கர கவர்ச்சியெல்லாம் நான் படம் போட்டிருக்கேன். நான் அதை வந்து கவர்ச்சின்னு தான் சொல்லுவேன், வல்கர்னு சொல்லவே மாட்டேன். அப்பெல்லாம் எந்தவித பிரச்சனையும் வராம இருந்தது, இப்ப ஏன் வருதுன்னு தெரியல. அதாவது அது வந்து அட்வான்ஸா போய் மீடியா போய் போய் வேற மாதிரி ஆயிப்போச்சு. அதாவது நீங்க ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணா இப்ப வந்து தப்பு, கிழிஞ்ச பேண்ட் போட்டுட்டு போனீங்கன்னா தப்பு கிடையாது, அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அது வந்து பெண்களை அவமானப்படுத்துறது தானே இதுல ஜாஸ்தி இருக்கு. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்ச்சியா ட்ரெஸ் பண்றத பெண்களை தான் சுட்டி காட்டுறாங்க.
பெண்களை கவர்ச்சியா போட்டா மட்டும்தான் எல்லாரும் பொங்கி எழுதுறாங்க. ஆணை கவர்ச்சியா போட்டா அதை பத்தி கண்டிக்கவே மாட்டாங்க, யாரும் அதை பத்தி எழுதவே மாட்டாங்க. பெண்ணை ஏன்னா பெண் தான் இங்க வந்து பாதிக்கப்படுற எல்லா இடத்துலயும் பெண்ணுக்கு பாதிப்பு இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க ஏங்க வந்து கவர்ச்சியா போடுறீங்கன்னு விவேக் ஒரு வாட்டி கேட்டார். கதையில வர்றதுக்கு நீங்க போடுறீங்களா, இல்ல நீங்களாவே போடுறீங்களா, இல்ல பத்திரிகாரங்க போட சொல்றாங்களான்னு சொல்றாரு. நான் ஒரே இதே இது ரத்த மகுடம் புக்குல குக்குமத்துல ரத்த மகுடம் வந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அதே இடத்துல வந்து வள்ளலாரை பத்தி கிருஷ்ணா எழுதினார், யுவ கிருஷ்ணா கதை எழுதினார். அதே மேகசீன்ல ரெண்டு படமும் நான் போட்டுட்டு இருந்தேன். அந்த வள்ளலாரை பத்தி நான் படம் போட்டதுக்கு எனக்கு என்ன அவார்டு கொடுத்தாங்க? யாராவது யாருமே எதுவும் பண்ணலையே. அப்ப நான் வந்து அந்த அந்த பக்கங்களுக்கு நான் பக்திமானாவும் இந்த பக்கத்துல வந்து நான் காம வெறியனாவும் தெரியலனா அப்படின்ற கண்ணோட்டம் வந்து அங்க இருக்குது. ஏன்னா நான் ராமகிருஷ்ண விஜயத்துக்கும் படம் போடுறேன், காமசூத்ராவுக்கும் நான் படம் போடுறேன். இது என்னுடைய கலை, நான் எப்படி வேணா மாறி என்ன வேணாம்னு நான் எப்படி வேணா மாத்திக்கிறேன். என்னை மாத்திக்கிறதுக்கு எனக்கு 100% உரிமை இருக்கு. அதுல வந்து நீங்க வந்து புல் ஸ்டாப்போ ஒரு கமாவோ வைக்கவே கூடாது. அது வந்து மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். ஏன்னா ஃபேஸ்புக்கில் வந்து போடுற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இவ்வளோ பெரிய இதுவா அப்படின்றது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இல்லை, இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கலைஞனுக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் என்பது இப்போ இந்த மாதிரி சட்டங்கள் வழியாகவும் விதிகள் வழியாகவோ அல்லது ஒரு இந்த சமூக ரீதியாக இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாதுன்னு அந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத கட்டுப்பாடுகள் இது மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுடைய அந்த படைப்பு ஊக்கத்தை எந்த வகையில் பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா பாதிக்கும். அதாவது நீ அதான் நான் சொல்றேனே, நானா உட்காந்து பொழுதுபோக்குக்கு படங்களை போடவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து படம் போடுறதே வந்து என்னுடைய தொழில், எனக்கு காசு வருது அதுல. அவங்களுக்கு நியாயப்படுத்துறேன் ஒரு கதை. இப்ப நானே போய் ஒரு பத்திரிகை ஆபீஸ்ல வந்து எனக்கு கவர்ச்சியான கதைகள் கொடுங்க, கவர்ச்சியா படம் போட்டே நான் தீரணும்லாம் நான் சொன்னதே கிடையாது. நான் போட்டா நல்லா இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க, எழுத்தாளர்களே எழுதி அனுப்புறாங்க, அதன் மூலமா தான் நான் போடுறேன். ஏன் நான் இப்ப மறுபடியும் சொல்றேனே, ஆன்மீக கதைக்கு என்னை வந்து ஒவ்வொரு ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் பெரிய பெரிய ஆன்மீகக்காரர்களும் என்னை கூப்பிட்டு நான் படம் போட்டிருக்கேன். ஏன் அவங்கள நான் இப்படி படம் போடும்போது என்னை எதுக்கு அவங்க கூப்பிடுறாங்க? அதையும் நான் நல்லதானே போடுறேன் அப்படின்றதுனால கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி இது வந்து உரிமை இல்லை, என்னுடைய திறமை. திறமையை வந்து க்ளோஸ் பண்றதுக்கு எவனுக்குமே அதிகாரம் கிடையாது. கடலுக்கு மூடி போடவே முடியாது. இது ரெட்டிப்பா தான் வெளியில வருமே தவிர அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே முடியாது, பண்ணவும் கூடாது. இது வந்து சிலருடைய மைண்ட்ல உள்ள ஒரு வக்ரம் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களே தவிர, ஒரு கவர்மெண்ட்டோ இல்ல ஒரு பெரிய ஒரு நிறுவனமோ இல்ல ஒரு இந்தியா சம்பந்தமாவோ பெரிய பெரிய ஆட்களோ இதை வந்து யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் மனுஷங்க தானே. நீங்க வந்து இப்ப எல்லாருக்குமே சட்டங்கள் மாறிக்கிட்டே இருப்பாருங்க. ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண் வந்து ஜாக்கெட் போடுறதே பெரிய குத்தமா இருக்கு. ஜாக்கெட் போடாத பாட்டிகளை நம்ம பார்த்துருக்கோம், இப்ப வரைக்கும் இருக்காங்க பாட்டிங்க இருக்காங்க. இளம் பெண்களே ஜாக்கெட் போடாத பாட்டிகள் இருந்திருக்கும். கேரளாவில் உள்ள கோவில்களுக்குள்ள போனீங்கன்னா சுத்தமா மேலாடையே போடக்கூடாது, மார்பகங்கள் வெளியில தெரியுற மாதிரிதான் கோவிலுக்குள்ளேயே போகணும்ன்ற கலாச்சாரத்துல இருக்கும். இப்ப அப்பெல்லாம் வந்து ஒன்னும் கலாச்சாரங்கள் சீரழியில ஓப்பனா இருந்தா இது போட்டதெல்லாம் ஆண்களுடைய விஷயங்கள் தானே. இப்ப யாராவது பெண் வந்து அப்படி போட்டாளா சட்ட திட்டங்களை? முதல் முதலா ஒருத்தி வந்து ஒண்ணும் இல்ல, ரோஜாப்பூர் ரவிக்கைக்காரின்னு ஒரு படம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த கதாநாயகி அந்த கதையில வந்து ஜாக்கெட் போட்டு உள் பாவாடை போட்டிருப்பா, அதுதான் அந்த கதையுடைய நாடி துடிப்பே. அதுக்கு அவளை எல்லாரும் வந்து பயங்கரமா திட்டுவாங்க, என்ன அசிங்கம் பண்ணிட்டா, நம்ம கல்ச்சரையே மோசம் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி கொண்டு வருவாங்க. ஏன்னா உடை உடுத்திட்டா அவங்க வந்து அடிமை இல்லைங்கிற ஒரு போஷனுக்கு வந்துடுறாங்க. அந்த ஒரு விஷயத்துலதான் வந்து எல்லாருக்குமே ப்ராப்ளம் வந்துச்சு. நீங்க வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், இப்ப நான் படம் போடுறேன்னா ஒரு ஆணை மட்டும் நான் கவர்ச்சியா போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது. பெண்ணையும் ஆணையும் சேர்ந்து கவர்ச்சியா போடும்போது தான் பிரச்சனை ஆகுது. பெண்ணை மட்டுமே நான் கவர்ச்சியா போட்டாலும் எனக்கு பிரச்சனை வரும், என்னங்க இவ்வளவு கவர்ச்சியா போட்டிருக்கீங்க அப்படின்ற பிரச்சனை வரும். ஏன்னா பிரச்சனை வந்து படத்துல இல்லை, அவங்க பார்க்கிற பார்வையில தான் இருக்கு. அந்த பார்வையை வந்து கலை கண்ணு அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன், மனசுதான் பிரச்சனை.
இல்லை அவங்க வந்து அவங்க என்ன வார்த்தை போட்டிருந்தாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் நீங்கள் வந்து அவங்கள மயக்கி தவறான வழியில் செல்வதற்கு இது வந்து வழி கோலுதுன்னு எதோ அதுதான் ரொம்ப போட்டிருந்தாங்க. காமெடியா இருந்தது. அது இல்லையே, பாராட்டுற மாதிரி இருந்தது, திட்டுற மாதிரி இருந்தது. மயக்கி அப்படின்னா மயக்க ஒரு ஓவியத்தை போட்டு ஒருத்தர் மயக்க முடியுமா? அப்பனா மயங்கிட்டாங்க அப்படின்னா என்னோட ஓவியம் சூப்பர் தானே, அப்படிதானே நான் நினைக்கணும். மயக்கு மயக்கிற மாதிரி ஒரு ஓவியத்தை நான் போட்டுக்கல, பெரிய விஷயம் தானே. அப்பெல்லாம் அதை காமெடியா நான் எடுத்துக்கணுமா அப்படின்ற மாதிரி கூட எனக்கு தோணுச்சு. அதாவது இது எனக்கு புதுசா இருந்தது, இப்ப இந்த மாதிரி இது பண்றது புதுசா இருக்கு. அரசியல் காற்றுன்னு போட்டு அவங்க மனசை புண்படுத்தினா அந்த குறிப்பிட்ட அந்த அரசியல்வாதி வந்து நம்ம கிட்ட ப்ராப்ளம் பண்றதுக்கு ஏதோ ஒரு நியாயம் இருக்கு. இது யாருன்னே தெரியாது. இப்ப ஒரு நடிகையோடைய படத்தை தவறான படம் போட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இது என்னுடைய கற்பனை, நான் பார்த்து கூட வரையல. எந்த ஒரு ஓவியத்தையும் பார்த்து கூட வரையல. கதையில என்ன இருக்கோ அந்த சொல்லுக்கு நான் யோசிச்சு இப்படி வரைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வரைஞ்சதுதான். அதை வந்து இங்க ஒரு விமர்சனத்துக்குள்ளாயி அதை வந்து பேன் பண்ற மாதிரி இது பண்ணும்போது தான் காமெடியா இருக்கு. நான் இதை வந்து சில நேரங்கள்ல காமெடியா தான் நான் எடுத்துக்கிறேன். அடப்பாவிலா இது என்னது, அவன் நீங்க சொன்ன மாதிரி அந்த வார்த்தை வந்து எனக்கு சிரிப்பு தான் வந்தது. ஓவியங்களை நீங்க மத்தவங்களை மயக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, நான் இதெல்லாம் இது மயக்கிற ஒரு விஷயமா மருந்து வச்சா மயக்க முடியும்? அது ஏற்கனவே வந்து எம்எஃப் ஹுசேன் இங்க வந்து சில ஓவியங்கள் வரைந்த போது கடுமையான விமர்சனத்துக்கெல்லாம் உள்ளானார். அது மாதிரி ஒரு சில கார்ட்டூன்கள்லாம் வரைந்தவர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க ஒரு பெரிய எதிர்ப்புலாம் இங்க வந்தது. அது மாதிரி இப்போ வெவ்வேறு வகையான விமர்சனங்கள் அல்லது கண்டனங்கள் தாக்குதல்கள் இது மாதிரிலாம் நம்ம வந்து பார்க்குறோம் அப்பப்போ வந்துட்டே இருக்குது. இது வந்து ஒரு வகையில் வந்து ஒரு ஒரு படைப்பு உரிமை படைப்பு சுதந்திரம் அப்படின்றதுக்கு ஒரு எதிரான ஒரு நிலையை இந்த சமூகம் தன்னை அறியாமலே இங்கே வந்து உருவாக்கி வைத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நமக்கு தெரியுது. அதனால் ஆமா, இதை இப்ப வந்து நீங்க இல்ல, அப்போ அப்ப நீங்க சொன்ன மாதிரியே அதுதான். உசேனி படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் இஸ்லாமியர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அது பாத்துக்கோங்க. அவர் இஸ்லாமியர், அவர் வரைஞ்சது வந்து சரஸ்வதி. அந்த ஓவியத்தை நீங்க பாத்தீங்கன்னா பெரிய வல்கரெல்லாம் ஒண்ணுமே இருக்காதுங்க. ஒரு மாட நாட்டுல ஒரு சரஸ்வதி வீணையை வச்ச மாதிரி, வீணையே சரஸ்வதி வச்ச அந்த ஸ்டைலே அவர் ஒரு வேற ஒரு பொண்ணு மாதிரி ஒன்று போட்டு அதுக்கு ஒரு வீணையை வச்சு அதை சரஸ்வதினு அவர் சொல்லிட்டாரு. அதனாலதான் அவருக்கு பிரச்சனை. இஸ்லாமியருன்றதுனால அவர் வந்து அவ்வளவு பிரச்சனையாச்சு. பல நடிகைகள் அவருக்கு ரசிகராக இருந்திருக்காங்க. இமேஜ் உசேனிக்கு வந்து ரசிகராக இருந்திருக்காங்க. அவரே ஒரு இந்துவா இருந்து இதை பண்ணியிருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்திருக்கு. அதுதான் நான் இப்ப கூட சொல்றேன். இப்ப இதை நான் ஒரு இஸ்லாமியனா போட்டிருந்தா என்னை ரொம்ப ஓவரா பண்ணியிருப்பான். இதுல மதத்தை கொண்டு வராங்க, ஜாதியை கொண்டு வராங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போராடுறாங்க. அதாவது இப்போ ரஜினிகாந்த் ஒரு வாட்டி சொன்னது மாதிரி சிஸ்டம் சரியில்லைன்றதுதான் அந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்க ரொம்பவே இருக்கு. எதை எதையாவது பிடிச்சி எதையாவது ஒரு போராட்டம் பண்றது, எதையாவது எதுக்காகவாவது ஒரு டப்புன்னு ஒண்ணு பேசி அதுக்கு வந்து அதை ஒண்ணு பிடிச்சிட்டு அதையே சுத்துறது, அந்த மாதிரி ஆயிருக்கு. ஏன்னா இல்லை. கோவில் சிற்பங்களை வந்து இப்போ ஒரு முஸ்லீம் இஸ்லாமியன் பண்ணியிருந்தா அவனை பாராட்டி இருப்பாங்க. சிற்பங்களை பண்ணது இஸ்லாமியனா, இவ்வளவு சத்துருவமா பண்ணியிருக்கான். அவரே அது ஓவியமா பண்ணும்போது அது வேற மாதிரி ஆயிடும். ஏன்னா தீட்டும் போது வேற, கல்லை வந்து செதுக்கும் போது வேற விஷயமாயிடும். ஏன்னா செதுக்கும் போது ஒரு ஒரு சிற்பத்தை செதுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு ஓவியம் போட்டே ஆகணும். அதே மாதிரி ஓவியம் போட்டு அதை செதுக்கும் போது ஒரே சிற்பி தான் அந்த சிற்பத்தை செதுக்கியிருக்கணும் அப்படின்றது யாருக்குமே வந்து நிச்சயமா சொல்ல முடியாது. சில சிற்பிகள் கை விரல்களை அழகா போடுறதுனால இந்த கையை உடம்ப மட்டும் நான் பண்ணிடுறேன், நீ அந்த கை விரல் அந்த நகங்கள் அந்த நகைகள்லாம் நீ பண்ணிடுன்னு சொல்லி கூட ஒருத்தரை வந்து விடலாம். நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு சிற்பத்தை கூட ரெடி பண்ணலாம். ஆனா இன்னொன்னு சிற்பத்துக்கு கீழே ஒருத்தன் பேரை போடவே முடியாது. ஆனா ஓவியத்துக்கு கீழே ஒருத்தன் பேரை போடலாம். சில உரிமைகள் ஓவியத்துக்கு இருக்கு, சில உரிமைகள் சிற்பத்துக்கு இல்லை. ஏன் சிற்பத்துக்கு போறேன்னா சிற்பங்கள் எல்லாமே நிர்வாணமா தான் இருக்கு. இப்ப யாரையாவது ஒரு சிற்பியை கூட்டு வந்து சிற்பத்தை செதுக்குன்னா அவன் பழைய சிற்பத்தை ரெஃபரன்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு தான் செதுக்குவான்.
அவனா செதுக்க மாட்டான். ஆனா இப்ப கூட சொல்றேன், மீனாட்சி அம்மன் கோவில்ல உள்ள சிற்பங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வியப்புலையும் வியப்பா இருக்கும். நான் போன வாட்டி இந்த போன வாட்டி பார்த்தப்போ ஒரு இந்த ஒரு மண்டபத்துக்குள்ள போகும்போது ஒரு ஓரமா ஒரு சிற்பம் இருந்தது. அந்த சிற்பத்தை வந்து நம்ம போட்டோ எடுக்கவே முடியாது, ஏன்னா போட்டோ கேமரா அலோடு கிடையாது. அது என்ன, அது என்ன சிற்பம் உங்களுக்கு நான் சொல்றேன், கீழே ஒரு ஆண் இருக்கான், அவனுடைய ஆண் உறுப்பு அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு மேல போகுது, ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு பெண்களா அதுல ஏறிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சிற்பம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள இருக்கு. இதை வந்து நீங்க போய் பார்த்துட்டு தடை செய்ய முடியுமா? அத பண்ணுவாங்களா? அதாவது இந்த மாதிரி எல்லா விஷயத்துலயும் கலையை அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த சிற்பி உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ணியிருப்பான், கலை சம்பந்தமா பண்ணியிருப்பான், அதுக்கு ஒரு கதையை சொல்லுவான். அதே அதே இடத்துல வந்து கடவுள் வந்து ரிஷி பத்தினிகளுக்கு டெமிட் பண்ற மாதிரி நிர்வாணமா வந்திருக்காரு. அந்த நிர்வாண சிலை சிவன் சிலை அங்க இருக்கு, உறுப்புகளோடு அப்படியே இருக்கு. சரவண பலகுலால வந்து சந்திரமௌலீஸ்வரர் அவர் எப்படி நிற்கிறாரு, நிர்வாணமா தான் நிற்கிறாரு. அதுக்கு போய் அபிஷேகம் பண்றாங்களே, எது நிர்வாணம் எது சக்தி எது இதுன்றது வந்து நம்ம கண்ட தான் இருக்கு. அபிஷேகம் பண்ணும்போது அவர் உறுப்புல தண்ணி பட்டு பால் பட்டு கீழே அப்படியே விழுகுது, அதை எடுத்து இவங்க எல்லாம் தலையில தெளிச்சுக்கிறாங்களே, அப்ப வந்து அது என்னது? இது அதே சந்திரமௌலீஸ்வரர் அவருக்கு அந்த பாகுபலியா இருக்கிற அவருக்கு வந்து ஒரு ஜட்டிய போட்டீங்கன்னா தான் செக்ஸ், வல்கர். மூடினாதான் வல்கர், மூடாம நிர்வாணமா இருந்தா வல்கரே இல்லை. நிர்வாண சாமியாருன்னு தான் இல்லையா, நிர்வாண சாமியார்கள் ஜட்டி போட்டு நடந்து வந்தாதான் செக்ஸ், வல்கரு. அப்படி நிர்வாணமா இருந்தா வல்கரு. எல்லாமே எல்லாம் முற்றும் திறந்த முனிவர் அப்படின்னு எதுக்கு சொல்றாங்க? இதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இப்ப நீங்க சுகபோகமா இருக்கிறவங்க செக்ஸியா ட்ரெஸ் பண்ணாதான் அது வந்து பார்க்க கவர்ச்சியா இருக்கும். முழுமையா நிர்வாணம் ஆயிட்டோன்னா நிராயுத பாணி மாதிரி ஒண்ணுமே நமக்கு ஃபீலிங்கே இருக்காது, டெமிட் பண்றதுக்கு அங்க எதுவுமே கிடையாது. இப்ப எதை கவர்ச்சின்றீங்க, எதை நிர்வாணன்றீங்க, எதை வல்கருன்றீங்கன்ற குழப்பத்துல காலகாலமா மக்கள் இருக்காங்க, ரொம்ப பேர் இருக்காங்க. கவர்மெண்டே அப்படிதான் இருக்கு. சில நேரங்களில் சினிமாக்கள்ல வரும்போது பாக்கியராஜ் படத்துல ஒரு சீன் வரும், தாவணி கனவுகள் ஒரு படத்துல சீன் ஒன்று வரும். கனவு அந்த சினிமாவில் வந்து ஒரு ஜோடி வந்து நெருக்கமா இருக்கும்போது இவன் அக்கா தங்கச்சிகளோட படம் பார்க்க வந்திருப்பாரு பாக்கியராஜ். அப்போ வந்து என்ன பண்ணிடுவாருன்னா ஒரு 50 பைசாவை 5-5 பைசாவா செலவு கீழே போனோம்னா அந்த சீன் போற வரைக்கும் இவங்க கீழே காசு விழுந்துருச்சு தேடுங்கன்னு சொல்லுவாங்க, எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அவர் மறந்துடுவாரு, சீனை பார்த்துட்டு காசை போடுறதுக்கு மறந்துடுவாரு. அப்புறம் அந்த அக்கா தங்கச்சிகள் புரிஞ்சுக்கிடுவாங்க நம்மளை இவர் இதுக்காகலாம் சொல்லிட்டு. அந்த அந்த சீனே பார்த்தீங்கன்னா ஒரு வல்கரான ஒரு சீனை வந்து அவ்வளவு அழகா எடுத்திருப்பார். அதுதான் வந்து சிறப்பான ஒரு விஷயம். ஒரு மனிதனுடைய யதார்த்தமான வாழ்க்கையில வந்து எல்லா உறவுகளும் சேர்ந்து இருக்கும்போது அதை அவங்க மொத்தமா பார்க்கும்போது எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் தானே. அப்புறம் என்ன இதுல மூடு மந்திரம் என்ன இருக்கு? நாளைக்கு இந்த பையன் வந்து கெட்டுருவான் அப்படின்னா நாளைக்கு கடத்தான அந்த பையன் ரெடியாவே இருக்கான், வளர்றதே அதுக்கு தானே. அவன் அப்படியே குழந்தையாவே இருந்துக்குருவானா மனசுக்குள்ள? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், அம்மா அப்பாக்கள் மூலமா செக்ஸ் கல்வியை பத்தி சொல்லி கொடுக்கணும். அதுவும் பண்றது கிடையாது. அந்த பையன் வெளியில போய் தப்பான விஷயங்களை கேட்டு தவறா வளர்ந்துக்கணும், அதுக்கு வந்து நீங்க தண்டிக்கிறீங்க கண்டிக்கிறீங்க. இது வந்து என்ன ஆகுது, அந்த 20ல இருந்து 30, 35, 40 வரைக்கும் இந்த விஷயங்கள்ல குளறுபடியா இருக்கும். அதுக்கப்புறம் பேச்சு மூலமாவே தான் இருக்கும், அதுக்கப்புறம் பார்வை மூலமாவே இருக்கும் இந்த விஷயங்கள். சிலருக்கு சின்ன வயசுல இருந்தே இதை பத்திய சிந்தனையும் இருக்காது, இது செக்ஸ்னாலே பேசவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி செயல்களை பண்ணும். சிவசேனா ஆட்கள் திடீர்னு வந்து காதலுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, யாரோ காதலுக்கு இவங்க யாரும் எழுதி எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு? ஓ நீ இந்நேரமே தாலி எடுத்துட்டு வந்து இதுல கட்டு அப்படின்னா காலகாலமா இருக்குங்க அந்த காதல். அதாவது முன்னாடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமன் திருவிழான்னு ஒண்ணு இருந்தது அந்த காலத்துல, இல்லையா காமன் திருவிழா, செக்ஸ் சம்பந்தமான திருவிழான்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. அப்ப வந்து யாருமே எதுவுமே சொல்லல. இப்ப வந்து அவங்க பாட்டுக்கு லவ் பண்றவங்க கிட்ட போயிட்டு உடனே நீ வந்து கல்யாணம் பண்ணி, அது அவங்க டிசைட் பண்ணணும் இல்ல அவங்க வாழ்க்கைய. ஏன்னா இவங்களை யாரும் லவ் பண்ணல, அதுதான் பிரச்சனை. இவங்க யாராவது லவ் பண்ணியிருந்தா அவன் வந்து அங்க வந்து எதிர்ப்பு சொல்லவே மாட்டாங்க.
இங்க என்ன தெரியுமா பிரச்சனை, உங்களுக்கு சரியான செக்ஸ் ஃபீலிங் இல்லாதவங்க தான் இந்த மாதிரி விஷயத்தைய பண்ணுவாங்க, வேற யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. ஷியாம், இப்போ கவர்ச்சி ஆபாசம் அப்படின்னு ஒரு ரெண்டு வகையாக இதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க பலரும். இது ரெண்டுத்துக்கும் நீங்க எப்படி வித்தியாசம் பாக்குறீங்க? அதாவது ஒரு ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க, பால் குடிக்கும் போது அவங்க வந்து பிரஸ்ட வந்து ஓபன் பண்ணி காட்டி தான் ஆகணும். அப்போ அந்த அம்மாவை பார்த்து நீங்க தாய்மையா பாப்பீங்களா காமமா பாப்பீங்களா? தாய்மையத்தான் ஆஹ், தாய்மையா தான் பார்க்கணும். நீங்க காமமா பார்த்துட்டு சி என்ன இவ்வளவு மோசமானது அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்ன அர்த்தம்? அது உங்க பார்வையில தான் இருக்கு. ஒரு அழகான நிர்வாண ஓவியத்தை கூட உட்கார்ந்து நீங்க ரசிச்சீங்கன்னா அந்த ஓவியன் எப்படியெல்லாம் வரைஞ்சிருக்கான், எந்த இடத்துல சுருக்கம் கொடுத்துருக்கான், எந்த இடத்துல மடிப்பு கரெக்டா வந்திருக்குன்னு நீங்க பார்க்காம அந்த ஓவியன் ஓவியத்தை பார்த்த உடனே அந்த ஓவியன் கெட்டவன் அப்படின்னு சொன்னா இதுதான் வந்து வல்கர், அதுதான் வல்கர். அந்த ஆபாசம் வந்து என்பது பார்ப்பவர் கண்களில் தான் இருக்குன்றீங்க. இப்ப கண்கள் தான் இருக்கு. இப்ப எல்லாமே இப்ப ஒரு கிராமத்துல ஒரு தியேட்டர்ல செக்ஸ் படம் ஓடுது, ஒட்டுமொத்த கிராமமும் ஓடி போயா பாக்குது. எவனுக்கு தேவையோ அவன் போய் பாக்குறான், அவன் அதை காட்டுறானோ காட்டலையோ இவங்க பாக்குறாங்க, அந்த அந்த ஆசையில போய் பாக்குறாங்க. அடுத்த வாரம் வேற படம் போடுவான், அதுக்கும் அவங்க நம்பிக்கையோட பார்ப்பாங்க, போய் மறுபடியும் ஏதாவது போடுவானா காட்டுவானா. ஏன்னா இது மனித இயல்புல உள்ள ஒரு ஒரு உணவு மாதிரியான விஷயம் தான் செக்ஸ். உங்களுக்கு பசிக்கும் போது எப்படி சாப்பிட்றீங்களோ அதே மாதிரிதான் புணர்தலும் வந்து ஒரு உணவு தான். அதை வந்து டீசெண்டா பண்ணினா அது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, கண்டமாணிக்கு பண்ணும்போது அது பிரச்சனை ஆயிடுது. இது வந்து கலை, கலைக்குள்ள வந்து நீங்க இதை எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ள சேர்த்தீங்கன்னா கலையை கொலை பண்றதுக்கு சமமாயிருக்கும். அப்போ இந்த இணைய சட்டங்கள்ல நிர்வாணமே வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி தான் பல இடங்களையும் நியூடிட்டி செக்ஸுவல் கண்டென்ட் அப்படின்னு லேபிள் பண்றாங்க. இப்போ இது வந்து இணைய சட்டங்கள் அல்லது விதிமுறைகள்ல திருத்தம் வேணும்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலா ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, எப்பயுமே இந்த செக்ஸ் சம்பந்தமான விஷயங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அடைச்சி மறைச்சி அடக்கி வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது வேற மாதிரி வெடிச்சு வெளியில தப்பு தப்பா தான் போகும். அது ஏன் வந்து ரொம்ப பேருக்கு தெரியலன்னு தெரியல. ஏன்னா இது வந்து ஒரு ஏஜ்ல வர்ற மிகப்பெரிய, ஏங்க ஒரு 20 வருஷமா ஒரு பொண்ணு அப்பாவும் அம்மாவும் அவ்வளவு நுணுக்கமா வளர்க்குறாங்க, அவன் திடீர்னு ஒரு ஆட்டோக்காரன் கூடயோ இல்லை கார்பெண்டர் கூடயோ ஒரு பொண்ணு ஓடி போயிடுறான், ஒரு நாள்ல ஓடி போயிடறான். எது அதுக்கு என்ன காரணம்? இவங்க கொடுக்காத அன்பா அவன் கொடுத்துட்டான், இவன் கொடுக்காத செல்வமா அந்த பையன் கொடுத்துட்டான். ஒரு சம்பந்தமே இல்லாம ஒரு பையன் கூட அவ ஓடணும்னு நினைக்கிறான்னா அது உள்ளுணர்வுல அவளுடைய ஃபீலிங்கு, அந்நேரம் அவளுடைய பசி என்னவோ அதை நோக்கி தான் அவள் போவான். அதுக்கப்புறம் அவள் வாழ்றா வாழலன்றது அவளுடைய கேலண்டை பொறுத்து. ஏன்னா அம்மா அப்பாக்கள் என்னன்னா நல்ல விதமா பண்ணி வைக்கணும் பாங்க, நீ இந்த மாதிரி போயிட்டியேன்னு. எப்பயுமே பாத்தீங்கன்னா இப்ப இன்றைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமா ஃபேஷன் உடையில வந்து டக்குன்னு ஆப்ட் ஆவாங்க. நீங்க ஒரு ட்ரௌசர் போட்டு ஒரு பொண்ணு டக்குன்னு ரோட்ல நடந்து போனா கூட நீங்க வியப்பா பார்த்துட்டு சைலண்டா இருந்துருவீங்க. ஒரு பையன் தொடர்ந்து ஒரு பேண்டை போட்டு போனேன்னா அவனை புடிச்சு திட்டுவாங்க. ஏன்னா பெண்களுக்கு எப்போதுமே உரிமை இருக்கு, அந்த உரிமைகளை வந்து தப்புன்னு எப்ப சொல்றாங்களோ அப்ப அவன் கண்ணு பிராவம், அவ்வளவுதான் அது. நான் என்ன கேட்டேன்னா, இணையத்தில் இருக்கக்கூடிய சட்டம் அல்லது விதிமுறைகள்ல நிர்வாணமாக இருக்கக்கூடியது எல்லாத்தையும் வந்து தடை செய்யணுன்றது தான் நிறைய இது மாதிரி சோசியல் மீடியா நம்ம சொல்லக்கூடிய ஃபேஸ்புக், ட்விட்டர், மற்ற எல்லா இடங்கள்லையும் யூடியூப் உள்பட அவங்க வந்து அது மாதிரி இருந்தால் அதெல்லாம் வந்து ஒன்று அதை வந்து அடல்ட்ஸுக்குன்னு இப்போ தனியாக பிரித்து காட்டணும், அப்படி இல்லைன்னாக்க இதுக்கு வந்து இதெல்லாம் தடுக்கணும் அல்லது அதை நீக்கணும் அப்படின்னே கூட வந்து விதிமுறைகள்லாம் இருக்கு. இந்த விதிமுறையை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? இதுல வந்து இப்ப நீங்க நிர்வாணம் என்பது இது நமக்கு ஒவ்வொருத்தருக்குள்ள மனசுல உதிக்கிற விஷயங்கள். நீங்க எல்லா கதவும் அடைச்சிட்டா எல்லாம் எல்லாரும் அப்படியே அப்பா எல்லாருமே கிளீன் ஆயிட்டாங்க, சுத்தம் ஆயிட்டாங்க, நம்மளும் இனிமே வந்து எதையுமே பண்ணக்கூடாது, எதையுமே பார்க்க கூடாது, கவர்மெண்ட் சொல்லிடுச்சு அப்படின்னு ஏதாவது முடிவு எடுப்பாங்களா? யாராவது அப்படி ஒரு முடிவு எடுப்பாங்களா? கவர்மெண்ட் சட்டம் போட்டுச்சுப்பா, நம்ம இனிமே அப்படிதான்ப்பா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு
அப்படின்னு யாராவது சொட்டி அப்படியே அமைதியாயிருவாங்களா? இது ஒவ்வொருத்தனுடைய தனிப்பட்ட பிரச்சனைங்க. அவனோட உணர்வுகளோட நீ எப்பயுமே வந்து யாருமே யாருடைய உணர்வுகளோட விளையாண்டாங்களோ அவங்களுக்கு அந்த உணர்வுகள் மூலமா தான் மற்றவங்களுக்கு பதிலே கிடைக்கும். நீ எதையுமே மூடி வச்சாலே நீ நம்ம ஒண்ணும் இல்லை, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க. நேத்துல இருந்து நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு காலைல ஒரு நாளைக்கு காலைல நான் 8 மணிக்கு உங்களுக்கு போன் பண்ணி சொல்றேன் அப்படின்னா நீங்க அந்த விஷயத்துக்காக 8 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. 8 மணி ஆயிடுச்சா இன்னும் சொல்லலையே, 8:30 ஆயிடுச்சா இன்னுமே சொல்லலையே, 9 மணி ஆயிடுச்சா அவன் இன்னும் என்ன சொல்ல வரப்போறேன்னே தெரியாது. ஆனா நீங்க ஆர்வமா இருக்கீங்க ஒரு சொல்லுக்கே. நீங்க இப்படி ஆர்வமாகும் போது உடல்ல நடக்கிற மாற்றங்களுக்கு எவன் வந்து வந்து நிறுத்தி நிதானமா கவர்மெண்ட் சொன்னதையும் சட்ட திட்டங்களை சொன்னதையும் கேட்பாங்க? அது வந்து கேட்கணும். ஆனா எனக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஒரு எல்லைகளுக்குள்ள அவங்களுக்குள்ள மற்றவங்களுக்கு ப்ராப்ளம் வராம பண்றதுதான் வந்து ஒரு உத்தமமான விஷயம். ஒரு சின்ன பொண்ணை போய் ரேப் பண்றாங்க அப்படின்னா அவனை பிடிச்சி அந்நேரமே கொல்லணும், அது தப்பு, அது தண்டனைக்குரிய விஷயம். ஒரு பெண்ணுக்கு சம்மதம் இல்லாம எது பண்ணாலும் அவனுக்கு தண்டனை கொடுக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள கூட வந்து கணவனுக்கு சம்மதம் இருந்து மனைவிக்கு சம்மதம் இல்லைன்னா கூட அவளை வந்து தொடக்கூடாதுன்னு சட்டத்திலேயே இடம் இருக்கு. அவ சம்மதம் இல்லாம நீ அவளை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, அது தப்பு தான். ரெண்டு பேர் சந்தோஷமா ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்கள தப்புன்னு சொல்றதுக்கு எந்த சட்டத்திலையும் இடங்குது, கண்டிப்பா இடம் கிடையாது. அது முக்கியமா வந்து கலை சம்பந்தமா சிற்பங்கள் ஓவியங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல தப்புன்னு சொல்றதுக்கு எவனுக்குமே அந்த உரிமை கிடையாது. அதனால வந்து நீங்க சொல்லக்கூடிய இந்த ஓவியர்கள் கலைஞர்கள் இவர்கள் எதை வரைய வேண்டும் எப்படி வரைய வேண்டும் என்பது அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை சுதந்திரம், அதில் இந்த அரசோ அல்லது சட்டங்களோ தலையிடக்கூடாது அப்படின்றத ஒரு நிலை. அடுத்தது இப்படி இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டை அதை வந்து எதை பார்ப்பது எப்போது பார்ப்பது எப்படி பார்ப்பது என்பதை கூட இந்த தனிப்பட்ட மனிதர்கள் அவரவர்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டியது. இதிலும் இது அரசோ சட்டங்களோ தலையிடக்கூடாது, இது தனி மனித உரிமை, அது வந்து படைப்பு சுதந்திரம் என்ற அளவில் நம்ம வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்கலாம் இல்லையா? கண்டிப்பா அப்படிதான் எடுத்துக்கணும். இல்ல அதுதான், அது நீங்க சொல்றதுதான் கரெக்டான ஒரு விஷயம். நீங்க இப்ப நம்ம எவ்வளவு நேரம் பேசுனதுக்கு முத்தாய்ப்பா நீங்க பேசின விஷயமே இது கரெக்டான விஷயம். ஏன்னா இது இது வந்து ஒரு வகையான ஒரு விஷயம் தாங்க. இது வந்து கலை சார்ந்தது. கலைக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி கலைக்கு வந்து இப்படி ஒரு கண்ணு இருக்கணும் அப்படி ஒரு கண்ணுலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்து பிடிச்சிருச்சா அது வந்து ஒரு ஓவியம். இதை எப்படி வரையலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா இப்ப என்ன பண்றாங்கன்னா ஓவியத்தை அவங்களுக்கு வந்து கண்ணில் படலை, இதை வரைஞ்சவன் தப்பு அப்படின்னு கண்ணில் படுது. அதுதான் இங்க தப்பு. இப்ப யாரு இந்த சாப்பாடு செஞ்சாங்க அவங்க யாருன்னு தேடுற மாதிரி இந்த ஓவியத்தை எவன்டா போட்டான் அவனா எங்கடா அப்படின்னு அந்த ஓவியன் மேலதான் கடுப்பாறாங்களே தவிர ஓவியத்தை சார்ந்து அவங்க வந்து அதை பாராட்டுற மாதிரி இல்லை. இப்படி போட்டிருக்கான் பாரு அப்படி கிடையாது, எப்படி இதெல்லாம் போடுறான் அப்படின்ற மாதிரி ஆயிட்டான். நம்ம வந்து இதோ வளர்ந்திருக்கிறோம், நிறைய பண்பாட்டில் நாகரிகத்தில் எல்லாம் நம்ம வந்து வளர்ந்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கோம். இது மாதிரி வந்து நம்மளுடைய உரிமை சுதந்திரம் இதெல்லாம் கூட நாம் எதை செய்யணும் செய்யக்கூடாது, எதை பார்க்கணும் பார்க்கக்கூடாது என்பதில் கூட வந்து நமக்கு ஏராளமான தடைகள் கட்டுப்பாடுகள் நிபந்தனைகள் இது மாதிரிலாம் நம்ம சுற்றி இருப்பதை நம்ம வந்து பார்க்குறோம். நம்ம வந்து ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு சமுதாயமாக இன்னும் மாறவில்லை என்பதைத்தான் இதெல்லாம் இன்னும் காட்டி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் வந்து அரசும் இது சார்ந்திருக்கிற நிறுவனங்களும் இதில் வந்து ஒவ்வொன்றையும் பார்க்கக்கூடிய அந்த கண்டென்ட் என்பதை ரொம்ப வெளிப்படையாக இது வந்து அப்படியே எடுத்த உடனே எல்லாவற்றையும் எந்திரங்களால் அல்லது இப்படி மென்பொருள்கள் ஏன்னு சொல்லக்கூடிய விஷயங்களால எல்லாம் வந்து கருவிகளால எல்லாவற்றையும் தீர்மானித்து விட முடியாது. இது வந்து அந்த பார்க்கின்ற பார்வை அந்த கான்டெக்ஸ்ட் அதுவும் கூட அங்க ரொம்ப முக்கியம். அதுல வந்து கலை சார்ந்த விஷயங்களில் அதை வந்து எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எல்லாவற்றையும் தடை செய்வது என்பது மிகவும் ஒரு தவறான அணுகுமுறை. அதனால இதை வந்து ஃபேஸ்புக்கு கூகுள் யார் இதை செய்திருந்தாலும் அவர்களுக்கு நம்முடைய கண்டனங்கள்.
இது வந்து கலைஞர்கள் கலை என்பதை நம்ம வந்து சுதந்திரமாக அவர்களுடைய செயல்கள், அவர்கள் பணிகள், அவர்களுடைய தொழில் அல்லது கலையை செயல்படுத்த அவர்களுக்கு அனைத்து உரிமைகளும் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இவ்வளவு நேரம் உங்கள் கருத்துக்களை இங்கே பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. நம்ம மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். ஓகே சார், ரொம்ப நன்றி. வெல்கம். வாழ்க வாழ்க.